உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. தென்னகம் 100,000 சப்ஸ்கிரைபர்ஸை எட்டியிருக்கு. இந்த 100,000 சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தீங்க அப்படின்னா, உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கு முன்னாடி தென்னகத்தை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. நான் தொடர்ச்சியாக சொல்லுவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை என்னுடைய ஷார்ட்ஸ் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து யாரா நல்லா பேசுகிறானே அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை இவன் ரொம்ப பேசுகிறானே, உனக்கு குறிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்கலாம். பெரும்பாலும் தமிழ் தேசிய உறவுகள் தான் நம்ம சேனலில் ஒரு 80 விழுக்காடு, இப்போ 100,000 பேர் வந்திருக்காங்கன்னா அதில் 80,000 பேர் நிச்சயமாக கட்டாயமாக தமிழ் தேசியவாதிகள் தான் இருப்பீங்க, அது எனக்கு உறுதியாக தெரியும். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஒரு வலு சேர்த்துருக்கீங்க. இந்த தென்னகம் பயணங்கிறது நெருக்கி தொடர்ச்சியான பயணங்கிறது அந்த ஒரு 3 வருஷம் குறைஞ்ச 2 வருஷம் அது தொடர்ச்சியாக வந்து கனலை பதிவு பண்ணுறது, இது இப்போ வீடியோ தொடர்ச்சியாக நம்ம போடணும் அப்படின்னு நம்ம இயங்கினது வந்து ஒரு 2 வருஷம். அப்போ வந்து 100,000 எட்டியிருக்கு. தென்னகத்தில் என்னை பார்க்குறீங்க, தென்னகங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் ஒரு தம்பி பேசுகிறாப்புல விஷ்ணுங்கிறவன். அப்போ அப்படி அவன் பேசக்கூடிய கருத்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. சரி சரியாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, தவறாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போய் கழுவி விட்றீங்க. அப்போ இது ஒரு பக்கம். ஆனால் நான் பேசுவதற்கு பின்னால் எத்தனையோ பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க, இயங்கிட்டு இருந்தாங்க, இயங்கவும் போகிறாங்க இனிமேல். அப்போ அத்தனை வரை அத்தனை பேருக்கு நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லி ஆகணும். அதற்காக தான் அந்த பதிவு மக்களை, நான் மட்டும் இல்லை தென்னகம், எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அணிஞ்சிருங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னகம் இயங்குவதற்கு யாரெல்லாம் காரணம் தெரியுமா? நீங்க தான், நீங்க தான் காரணம். என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறீங்க, உண்மையாகவே நீங்க தான் மக்களே. ஏன்னா எல்லாத்தையுமே நானே ஆய்வு செஞ்சு நானே போய் கண்டுபிடிச்சு ஒரு தகவல் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஒரு பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த பிரச்சனையில் அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட இல்லை அந்த பிரச்சனைக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் எத்தனையோ பேர், உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னா, ஈரோட்டில் ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், ஈரோட்டில் ஒரு சிக்கலாயிருச்சு, ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சியினர் வந்து பரப்பிரச்சுட்டு இருக்கப்போ திமுக காரங்க கள்ள விட்டுருந்துட்டாங்கன்னுங்களேன். அப்போ எந்த இடத்துலேருந்து கள்ள விட்டுருந்தாங்க, யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை பேர் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அடிபட்டிருக்காங்க அதில் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, நானும் உடனே செல்லுன்னு சக்திமான மாதிரி பறந்து போயிட முடியாதுல. அப்போ ஈரோட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சவர்கள், பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவங்ககிட்ட தான் தொடர்பு கொண்டு கேட்க முடியும். அப்படி ஈரோட்டில் நம்ம அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க தங்கப்பாடின்னு சொல்லி, அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அண்ணன் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இது அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவங்க வந்து ஒரு சில தகவலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் என்னென்ன, இது போல் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள், உலகமெங்கும் ஏன் சொல்லுன்னா தமிழ்நாடு மட்டும் சொல்லாமல் ஏன் உலகமெங்கும் சொல்லுன்னா, லண்டனுக்கு சுபவி போயிருந்தார்ல, அங்கே கூட சுபவிக்கு வந்து பல வேட்டுகளை வச்சுட்டாங்க ஈழத் தமிழர்கள். அந்த சம்பவத்தை கூட நமக்கு வந்து தகவல் நமக்கு அந்த சம்பவத்தை கூட நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா, லண்டன்லேருந்து ஒரு ஈழத்தமிழர் நமக்கு தகவல் கொடுத்தாந்தே முடியும். அப்போ அந்த ஒரு சம்பவம், அதே போல் தான் மலேசியாவில் போயிட்டு இருக்கப்படும் சம்பவம் வந்து அங்கே ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் அங்கே இருந்து நமக்கு திரும்ப போயிருந்தார் பார்த்தீங்களா, திரும்ப அங்கேருந்து மலேசியா போயிருந்தாப்புல அங்கே போய் சன்னாதனத்தை ஒழிப்போம் இந்த மாதிரி பேசி விட்டாப்புல, அங்கே வந்து மதத்தை குறித்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலேசியா தமிழர் வந்து நமக்கு ஒரு இதை கொடுக்குறாப்புல, ஒரு தகவல் கொடுக்குறாப்புல. அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களில் இருந்தும், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும், ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் தென்னகத்திற்கு தகவலை கொடுக்கிறார்கள். அந்த தகவலை எடுத்து நான் மொத்தமாக சேர்த்து உங்கள்ட்ட கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஐக்கானா நான் நிற்கிறேன்னு சொல்லுங்க, ஒரு மைய புள்ளியாக நிற்கிறேன் நான். என்கிட்ட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரவுண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் வந்து எடுத்து உங்கள்ட்ட கொடுக்குறேன். இந்த வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன் மக்களை, இவ்வளோ தான் என்னுடைய பணி. அப்போ இப்போ சொல்லுங்கள், தென்னகம் வளர்ந்ததுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். நீங்களாம் சேர்ந்து தான் என்னை வளர்த்துருக்கீங்க. நீங்களாம் ஒன்று சேர்ந்து தம்பியை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தக்கடுத்து நடந்து கொண்டு போனோம்னா பல தகவலை வந்து திரட்டி சொல்லுவான் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் என்னை வளர்த்துருக்கீங்கிறத என்னால் நம்ப முடியுது. மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சி, மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா 100,000 பேர் வந்து என்னை நம்மளை வந்து உயர்த்தி விட்டுருக்கீங்க அப்படின்னா, என்னால் குறைஞ்சபட்சம் சொல்கிறேனே 100,000 பேர் வந்து நான் போகிற வீடியோ வந்து டெய்லி 100,000 பேர் பார்த்துருவாங்க நான் சொல்ல வரல, ஒரு 5,000 பேர் குறைஞ்சபட்சம் நம்ம வீடியோ போடக்கூடிய வீடியோ ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கங்களேன். 10,000 நபர்களுக்கு நாம் வந்து ஒரு தமிழ் தேசிய கருத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம ஒரு மேடை போட்டு பேசினா கூட அந்த கருத்துக்கிறது எத்தனை பேர் பேசுகிறோம், ஆனால் அந்த மேடையில் பேசக்கூடிய கருத்தை கூட யூடியூப் மூலமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க லைவ். ஏன் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பேரக்கூடாது, உலகத் தமிழர்களே பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் தான் நம்ம தென்னகத்தின் மூலமாக ஒரு 10,000 பேருக்கு ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இருக்கோம், ஒரு கடத்தி போல் நம்ம செயல்படுறோம். அப்போ வந்து இந்த தமிழ் தேசியத்துக்காக ஒரு 10,000 பேர்கிட்ட நம்ம வந்து ஒரு கருத்தில் கடத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்பயே எனக்கு மிகப்பெரும் ஒரு பெருமையாக இருக்குது மக்களே. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிச்சானா? இல்லை, அதிகபட்சம் பார்த்தா கூட ஒரு 20 யூடியூப் சேனல்ஸ் தான் இருப்போம்.
தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர்கள் 20-30 அதிகமாக நான் சொல்கிறது நாம் தமிழ் கட்சி சார்ந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியம் மட்டும்தான் அப்படின்னு நிற்கக்கூடியவர்கள் 20 பேர் தான் இருப்போம். பல சேனல் இருக்காங்க, அவங்க தொடங்கிடுறாங்க, தொடர முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்களே வரல விட்டு நிறுவீங்க. அடுத்த குறிப்பாக சில நபர்களை வந்து நான் உங்கள்கிட்ட அடையாளம் சொல்லி ஆகணும், அடையாளம் கட்டி ஆகணும். எப்படின்னா எல்லோரும் நீங்கள் எனக்கு உதவினா கூட நான் எப்போ மெசேஜ் போட்டாலும் சரி, எப்போ ஃபோன் அடித்தாலும் சரி எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். ஏதோ வந்து நான் வந்து அவங்களுக்கு நான் முதலாளி மாதிரி என்கிட்ட வேலை பார்க்குற மேனேஜர் மாதிரி ஏ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வந்து அவங்களை கேட்டு மிரட்டி எடுக்கிறது, அவங்கள போட்டு துருவி எடுக்கிறது. நான் அப்படி என்ன கேள்வி கேட்டாலும் எவ்வளோ கடைஞ்சு நான் கொட்டினாலும் வெளியே எப்படி பேசுகிறேன் சிரிச்சுக்கிட்டு, தனிப்பட்ட அழைப்பில் வந்து நான் எப்படி பேசுவேங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எந்த சமயத்தில் கூப்பிட்டு எந்த தகவல் பற்றி ஒரு செய்தியை கேட்டால் கூட சுணங்காமல் சொல்லக்கூடிய ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்த உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒன்று தூத்துக்குடியை சேர்ந்த திருமுருகன் நம்முடைய பங்காளி, அடுத்து சென்னையை சேர்ந்த அருண் நம்ம அவரும் நம்ம சகோதரர், அடுத்து திருச்சியை சேர்ந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங் சச்சின், அப்புறம் வந்து சென்னையை சேர்ந்த ஆஷா அப்படிங்கிற நம்ம தோழி ஒருத்தவங்க. இப்போ இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேர்ட்ட எப்படி தெரியுமா நான் எப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இவங்க எல்லாருமே என்னுடைய இந்த வயசு ஒத்தவங்க. அப்படி அப்படின்றப்ப ஒரு விஷயத்த வந்து அவங்கள்ட்ட பேசி பகிர்ந்துக்கிறதுல வந்து சரியாக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்களேன், நான் எனக்கு ஒரு விஷயம் தோணும், இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு தோணும் வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட அனுப்புவேன், இதை பற்றி உங்கள்கிட்ட பேச சொல்லுங்க, இதை பற்றி பேசலாமா அப்படின்னு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்களா, இந்த விஞ்சோட கருத்து சரியா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சுக்கிறது. அடுத்து இன்னொரு ஆளுக்கு ஒரு செய்தியை போடுறது, அவன் ஒரு கருத்து சொல்லுவானா அதே எடுத்து வச்சுக்கிறது. அப்போ இன்னொருத்தன் செய்தியை போடுறது. அப்போ இந்த மாதிரி 4 பேர்ட்டையும் கலந்துரையாடல் செஞ்சுட்டு 4 பேர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ 4 கருத்தையும் உள்வாங்கிட்டு எனக்கு ஒரு கருத்து பிறக்கும். இப்போ 4 பேர் சொல்கிற சரியில்லையே அப்போ இதை செய்வோமா அப்படின்னு தோணும், இல்லை 4 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்ல சரின்னு தோணும். அப்போ 4 பேருடைய கருத்தை வந்து ஏன்னாங்க பொதுவாகவே ஒற்றை சிந்தனையுடையவர்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்ப நமக்கு எது நம்ம ட்ராக்கில் நம்ம பார்வையில் இது சரியாக இருக்கும் மட்டும்தான் தோணுவோம். ஆனால் 4 பேர்ட்ட வந்து நல்லா பேசி ஒரு கலந்துரையாடல் செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கிறப்ப பல விஷயங்கள் வந்து நமக்கு தென்படும். அப்படி செய்யுங்க, ஆரம்ப கட்டத்தில் அப்படி செய்யலை, இப்போ தொடர்ச்சியாகவே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மெசேஜ் போடுவேன், நான் எல்லா விஷயத்துக்கும் மெசேஜ் போடுவேன், இது குறித்து கருத்து சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு புழிஞ்சு ஜூஸ் மாதிரி ஆக்கி அவங்கள்ட்ட வந்து கருத்தை வாங்கி என் கருத்தை போட்டு சேர்த்து மிக்சி மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் தான் தென்னகத்துலேயே வந்து நான் பேச ஆரம்பிப்பேன் மக்களை. பல சேனல் பல வீடியோக்கள் வந்து நான் அப்படி தான் பேசியிருக்கேன். அப்போ அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும், நம்முடைய அருண், நம்முடைய திருமுருகன் பங்காளி, அதுக்கப்புறம் சச்சின் நண்பன், அப்புறம் ஆஷா அவர்களுக்கு வந்து இந்த காணொலி விலக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க 4 பேர் என்ன சொல்கிறவங்க புரியுதுங்களா, இவங்க வந்து பல பேர் வந்து இருக்காங்க உறவுகள் இருக்காங்க, அவங்க பல பேர்த்து உறவுகள்கிட்ட வந்து நான் தொல்லை பண்ணதே கிடையாது, கேட்பேன் தகவல் சொல்லிட்டு சரி நீ பரவாயில்ல விட்டுருவேன். அந்த 4 பேரை நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேங்கிறேன்னு தெரியும், நான் பண்ண டார்ச்சர் காண்டியாச்சும் இவங்க நன்றி சொல்லணுமா இல்லையா. 4 பேருக்கும் தென்னகத்தின் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை எடிட் பண்ண சொன்னாலும் நான் எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் இதையான நான் இப்படி போட்டேன் அதையான இப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் கழிவு ஊற்றினாலும் ஆனால் பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கரெக்ஷன் பண்ணி எது நமக்கு அனுப்பக்கூடிய நம்ம தம்பி எடிட்டர் காயராஜ் அவர்களுக்கு இந்த காணொலி விலக நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பல உறவுகள், குறிப்பாக ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகிகள்கிட்ட வந்து நான் என்ன செய்தி கேட்டாலும் சரி மறுக்க மாட்டாங்க, உடனடியாக வந்து அதை கொடுத்தான தகவல் கொடுத்துருவாங்க. நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங்க்கு ரொம்ப நான் வந்து நன்றி இந்த காணொலி விலக சொல்லிக்கிறேன். ஏன்னா நாம் தமிழ் கட்சி உறவுகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கை கட்டி இவர் மட்டும் தான் சொல்ல முடியாது. ஐடி விங்கில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேருமே அவங்களால முடிஞ்ச ஒரு தரவை நம்மகிட்ட கொடுப்பாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மாநில பொறுப்பாளர்லாம் பல பேர் இருக்காங்க, நான் ஒருத்தர் 2 பேரை சொல்லிட்டு மீதி பேரெல்லாம் விட்டுட்டேனா அது ஒரு சங்கடமாயிரும். அப்புறம் என்னடா தம்பிடு என் பேரை குறிப்பிடலன்னா அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு இது வரும்லாங்க, புரிதா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து யாராவது ஒருத்தர் பேரை குறிப்பிட்டுட்டு இன்னும் ஏன்னா பல அண்ணன்கள் வந்து நமக்கு பல தகவல் கொடுத்துருக்காங்க, நான் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க தருவாங்க. அப்படின்றப்ப யார் பேரையும் குறிப்பிட்டு சில பேர் விட்டுட்டோம்னா சங்கடமாக போயிடும். அதனால் நாம் தமிழ் கட்சியில் கூடிய மாநில நிர்வாகிகள் பல அண்ணன்கள்ட்ட பல உறவுகள்கிட்ட மாநில பேச்சாளர்கள்ட்ட பல தகவல் கேட்டிருக்கேன், குறிப்பாக நான் இடுமான காத்தியான பேர் மட்டும் சொல்லிடுவேன். நான் பெரிய பெரிய பொறுப்பாளர்கிட்ட நான் வந்து நான் நேரடியாக போய் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவேன், ஏன்னா அவங்களே பல வேலைகள் இருப்பாங்க. குறிப்பாக நான் பாக்கியராஜன்றா அவங்களே சொல்லியிருக்காங்க, தம்பி எதுனாலும் கேள்றா தம்பி அப்படின்னு. நம்ம போய் பேசுறதுக்கு வந்து அண்ணே நீங்களே பல வேலைகள் இருப்பீங்க, சாதாரண ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன் எனக்கே வந்து 100 பேர் ஃபோன் அடிக்கிறேன், அப்போ மனுஷன் பாவம் இல்லையா, அதனால் வந்து நம்ம ஒரு தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நம்ம மேலே ஃபோனை போட்டு கேட்கறது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இடமான காத்திரிக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டேன், இடமான காத்திரிக்கு ஒரு மெசேஜ் போடுவேன், அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை போதே அதை பற்றி தகவல் என்ன அப்படிமே தம்பி இதெல்லாம் தம்பின்னு சொல்லி ஒரு குரல் பதிவு போடுவாப்பில் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இது மாதிரி மாநில பிரச்சனை பல அணுங்கள்கிட்ட தகவல் கேட்டுக்கிறது. அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் கொடுத்து கொடுத்து தான் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் தான் அவங்க எடுத்து கொடுத்து தான் தன்னகத்தை வளர்த்துருக்கோம்.
அப்ப நாம் தமிழ் கட்சி உறவுகள் பொதுவாக மொத்தமா சொல்லிடுவேன், மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கே நாம் தமிழ் கட்சி நன்றி சொன்ன. அப்ப நான் யார் வெளியாளா, நானே கட்சிக்காரன் தானே. அப்ப இவங்களாம் செஞ்சிருக்காங்க, இப்படிலாம் பண்ணி தான் தென்னகத்துல காணொலி போறோங்கிறத உன்னை சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ல விரும்பல, நன்றி சொல்லி பிரிக்க விரும்பல. அவங்க யாரு, நான் தான் கட்சி, என் வீட்டுல என்ன நன்றி சொல்லணும். அடுத்து நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ல, இந்த இடத்துல உட்காந்து பேச வேண்டிய ஆள் நான் கிடையாது, வேற ஒரு ஆளு. அவர் தான் வந்து நீ பேச தம்பி அப்படியே விட்டு போனாரு. நம்ம அப்படியே அதை வந்து அபகரிச்சுட்டு இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தென்னகத்துடைய உரிமையாளர் அண்ணன் ஆனந்தன், நாம் தமிழர் கட்சியுடைய மானாமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆனந்தன், அவர்கிட்ட தான் தென்னகம். அவர் தான் முதல்ல சேனல் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு வந்து பேசினாப்ல பேசி அவருடைய அவருக்கு வந்து கட்சி பணிங்கிறது அதிகமாக இருக்குது, கட்டமைப்பு பணி பல வேலைகளை பார்க்கணும். அப்போ வந்து இதில் கவனம் செலுத்த முடியல. நான் வந்து எடிட்டராக தான் வந்தேன் நான், புரியல அவனுக்கு. அப்போ கவனம் செலுத்த முடியல. அப்போ தம்பி நீனே பார்த்துக்கலாம், தம்பி நீ நல்லா தானே பேசல, நாங்கள் நகைச்சுவாக பேசுறல அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் கொடுத்த சேனல் தான், அவர் கொடுத்த இடம் தான் நான் இங்கேருந்து உட்காந்துருக்கேன். அப்போ என்னையே எடுத்து பணிக்க சொல்லிட்டாப்ல அண்ணா ஆனந்தன். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்தப்போ நீ பேசுடா, நீ செய்வடா அப்படின்னு சொல்லி பல உதவிகள் பல உதவின்னு சொல்லி உதவி சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லைட் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு கேமரா வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு மைக் வச்சுருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஒரு 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 வெளிச்சத்தில் இருக்கோம். வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ வச்சு கூட நம்ம வாங்கிட முடியும். நம்ம வந்து ஒரு மைக் வேணுனா கூட நம்ம வரக்கூடிய ரெவன்யூ வச்சு நம்ம அடுத்த மாதம் வாங்கிடலாம். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்தேன் நான், எல்லா பொருளாதார உதவியும் பண்ணி செய்டா தம்பி அப்படின்னு நைட்டு இரவெல்லாம் பாருங்கள் கட்சி அலுவலகத்தில் உட்காந்து இரவு முழுக்க நாங்கள் வந்து வீடியோ பேசுவோம். ஆரம்ப கடத்தில் தென்னக ஆரம்பித்த புதுசில் இரவு முழுக்க பேசி எடிட் பண்ணுவோம். எப்படி எடிட் பண்ண தெரியுமா, என்கிட்ட ஃபோன் இருக்காது, என்ற ஒரு சின்ன ஃபோன் தான் இருந்துச்சு, ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருக்குமே, ரெட்மி வந்து 6A நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வந்து இருந்துச்சு. ஆனால் அண்ணன் ஆனந்தன் அவர்களில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபோன் வச்சுப்பாப்பில், அந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டாட்னு ஒரு ஆப் ஏற்றிக்கிட்டு அதில் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி விடிய அதாவதுங்க நான் பேசுவேன், அவர் ஃபோனில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி என்ற ஃபோனை கொடுத்துட்டு நைட்டு முழுக்க கட்சி ஆஃபீஸ்லேயே படுத்துருப்பாப்பில். ஒரு புரியுதுங்களா, அவருடைய வீட்டில் போய் அவர் நல்லா நிம்மதியாக தூங்கியிருந்துருக்கலாம். ஆனால் தம்பி வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறான்டா, ஒரு விஷயம் நல்லா செய்கிறான், நம்ம கட்சிக்காக தானே செய்கிறான், எனக்கு செய்கிறான்ல இந்த வயசில் வந்து கொஞ்சம் ஆர்வப்படுறான்ல அப்படின்னு சொல்லி அவர் தூக்கத்தை எத்தனையோ நாள் தொலைச்சிட்டு அவர் என்னை ஃபோன் இல்லைன்ற ஒரே காரணத்தினால அவர் என் கூட வந்து இரவு முழுக்க கட்சி ஆஃபீஸில் உட்காந்து அவருடைய ஃபோன் என்கிட்ட கொடுத்து நீ பேசு தம்பி, நீ எடிட் பண்ணி தம்பி அப்படின்னு சொல்லி எனக்காக பல இரவுகளை வந்து அவர் தூங்காமே தொலைச்சிருக்காப்புல, பல மன உணர்ச்சியில் வாங்கியிருக்காப்புல, பல பேர்த்திட்ட திட்டு வாங்கியிருக்காப்புல, பல பேர்த்திட்ட ஏற்றுக்கல வாங்கியிருக்காப்புல, எல்லாம் எனக்காக தான். அப்போ இந்த மாதிரி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு முழுக்க முழுக்க ஒரு பேக் ஃபோனாக எப்படி சொன்னால் அண்ணன் சீமன் அவர்கள் வந்து நம்மகிட்ட நம்ம மனதில் வந்து ஒரு நெருப்பை பற்ற வச்சா கூட அதை அணையாமல் வந்து என்னை ஆரம்ப கட்டத்தில் வந்து பல நெருக்கடிகள், எத்தனை நேரத்தில் வந்து ஃபோனு மிரட்டல் வரும், எத்தனை நேரத்தில் சிக்கல் வரும், அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரே விஷயம் அண்ணன் இருக்கார அண்ணே பார்த்துக்குறாரா அப்படின்னு தான் நான் தோணும். அதான் சின்ன பையனாக இருந்தேன் நான், அப்போ ஆரம்ப கட்டத்தில் சொன்னேன் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேயே பல கிளிகிளி பையனு, நீ கட்சிக்கு போகாத, நீ பேசுறதுலாம் பல கட்சிக்காரன் எடுத்து பேசிட்டு இருக்க, அதை ஒன்றைச்சலாம் எல்லாம் இங்கே இருக்கான் பிரச்சனை கொடுத்துட்டுலாம் பாரு அப்படின்னு எவ்வளோ நெருக்கடி வந்தால் கூட ஒரு அரண் போல் இருந்து என்னை ஒரு பாதுகாத்தாப்புல அந்தளவுக்கு நம்ம இந்தளவுக்கு இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் 4 பேத்துக்கு எனக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். அவர் இல்லாமல் நான் இல்லை, தென்னகமே அவர்கிட்ட தான், அவர் என்னை கொடுத்துருக்காப்புல, இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அப்போ அவரை மறந்துட்டு போயிட முடியாதுல்ல, அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கு தான் இந்த காணொலி விழாக ஒற்றையாட்ட நன்றி சொல்லி முடிக்க முடியாது. அவர் தான் எல்லாமே, தென்னகம் அவர் இல்லாமல் நான் இல்லை. எல்லா இடத்துலையும் என்னை தள்ளி விட்டுட்டு பின்னாடி நிற்பாப்புல, நீ போடா அப்படிஞ்சுவாரு, நீ பேசுகிறா அப்படிம்பாரு, அந்த மாதிரி தான் சொல்கிறல. அவர் சொன்னால் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அவருடைய தென்னகத்திற்காக அவர் செய்வர் ஒரு பொருளாதாரமாக வந்து ரொம்பலாம் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு ஒரு 20,000 ரூபா அவர் செலவு பண்ணியிருப்பான்னு வைங்களேன் ஆரம்ப கட்டத்தில், அந்த 20,000 ரூபா மேட்டர் கிடையாது. ஆனால் எனக்காண்டி பல தூக்கங்களை தொலைச்சி எனக்கு ஒரு அரணா நின்று நீ செய் தம்பி எதுனாலும் பார்த்துக்கலாம், உண்மையில வழக்கம் தானே நான் பார்க்குறேன்டா, என்னடா என் சொத்தை வைத்தாதான் வழக்கு நடத்துறேன் நான் அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தராக நின்று எனக்கு வந்து ஒரு பெரிய அரணாக நின்ற ஒரு ஆரம்ப கட்டத்தில் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் ஆனந்தன் அவர்களை, நாம் தமிழ் கட்சியினுடைய மானாமரி சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களை வந்து நம்ம மறந்துட்டு தென்னகம் மறந்துட்டு போகாத தென்னகம் அவர் உருவாக்கி தான் அந்த தென்னகங்கிறது பெயர் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்தது. இதுதான் தென்னகம், தென்னகம் ஆனந்தன் வந்திருக்கணும், இன்னைக்கு தென்னகம் விஷ்ணுன்னு வருது, இந்த இடமே அவருடைய இடம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்றது, அண்ணனுக்கு இந்த காலனி விலக ரொம்ப நன்றி. அடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் பற்றி, அண்ணன் சீமானுக்கு நன்றிலாம் சொல்லி முடிக்கலாமாங்க, என்னங்க முடிவில் வந்து அண்ணன் சீமான் தான் எல்லாம், அவர் தானே எல்லாம், அப்புறம் சொல்லி வேறு தெரியணும் உங்களுக்கு. சேனல் ஆரம்பித்தது காரணம் எப்படி தெரியுமா, சில பேர் சொல்லுவாங்க வந்து எனக்கு அரசியல் பிடிச்சதான் நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்தேன், நான் அப்படி கிடையாது, நாம் தமிழ் கட்சி பிடிச்சதான் அரசியலுக்குள்ளே வரோம், அந்த மாதிரி தான் எங்களுக்கு அரசியல்லாம் எதுவுமே என்னென்ன தெரியாது, எங்களை வந்து பயிற்றுவித்து எங்களை வந்து வழி நடத்துனது இன்றைக்கி நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா
அதுக்கு முழு காரணம் அண்ணன் சீமான். உண்மையிலே மிகப்பெரும் ஒரு ஜாதி வெறி கூட்டத்தில் இருந்தவன் நான். உண்மையிலே சொல்றேன், நான் ஜாதி வெறி இருந்தேன் ஆரம்ப கட்டத்தில். மிகப்பெரும் அளவில் தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். என் ஊரே அப்படித்தான். நான் கட்சியில் சேர்ந்த புதுசில் உங்கள்கிட்ட சொல்றேன், வெளிப்படையாக நான் பேசுகிறேன். கட்சியில் சேர்ந்த புதுசில் இந்த சமூகத்துக்காரன் கட்சி இது, சீமான் இந்த சமூகத்துக்காரர், நீ எதுக்குடா போய் சேர்ற அப்படின்னு என்னுடைய சொந்தக்காரங்களேருந்து ஊருக்காரங்களேருந்து என்னை சண்டை போட்டு சண்டை சண்டை பல தடவை வந்து முட்டிருக்காங்க. பல முறைகள் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அப்போ அத்தனை இடத்துலையும் நம்ம வந்து முட்டி மோதி இன்றைக்கி வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்கள் பேசின அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய அந்த அவர் பேசின பேச்சு தான். அவர் பெருசாக அண்ணன் ஒன்றும் இல்லை, என்னை நேரடியாக போச்சு தம்பி இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிடா நீ பேசுகிறானா எதுவுமே சொல்லலை. அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பேச்சு நம்ம மனசில் ஒரு வெறியாக எழுது. என்னடா சமூக சமூகம் ஜாதி பிடிச்சிட்டு இருக்கான், என்னடா நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ளே அடிச்சு நாறிட்டு இருக்கான், எல்லாம் ஒன்று தான்டா ஒருதா பிள்ளை தான்டா அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ நம்ம மனசில் வந்து அந்த சாதிங்கிற அழுக்க தகர்த்தெறிஞ்சிட்டு முழுக்க முழுக்க தமிழ் தேசிய சிந்தனை ஏற்றின ஒரு பெரிய விளையாட அண்ணன் சீமான் அவர் செஞ்சுருக்காரு. என்னை உருவாக்குனது நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சாதி கட்சியில் வந்து சாதி அமைப்பில் இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தமிழ் தேசிய பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் சீமான். இன்றைக்கு மட்டும் இல்லை, நம்ம என்றைக்குமே இந்த தமிழ் தேசிய தளத்தை விட்டு நம்ம தடம் மாற மாட்டோம். தடம் மாறிடுவோங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வந்தால் கூட உடனடியாக சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். தமிழ் தேசியத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு சேனல் தான் தென்னகம். உங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசாமல் வேறு ஏதோ பேசலாண்டா, சங்கியாக மாறிட்டான்டா, ஊப்பியாக மாறிட்டான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அடுத்த நொடியே நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேவையே கிடையாது சேனல். ஓகேங்களா? நீங்களே அழிச்சிருங்க. ஆசி டூத்து அழிக்கிற மாதிரி நீங்களே அழிச்சிருங்க. நீங்கள் தான் உருவாக்கி விட்டுருக்கீங்க, நீங்களே அழிச்சிருங்க. ஏன்னா எதுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன் தெரியுமா? நான் என்ன இதுக்குலாம் நான் அந்த இதுக்குலாம் போகிறேன். வெறி கொண்டா தமிழ் தேசியவாதியாக தென்னங்க சொல்ல மீண்டும் ஒரு கனவு சிந்திக்கலாம். நன்றி உறவுகளை.